இந்த உலகத்திலேயே சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பல்லு போன பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்த உடனே ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு அதிசய விலங்கு எதுன்னா அது யானை தான். பார்த்த உடனேயே ஒரு பூரிப்பையும் அதே சமயம் ஒரு பயத்தையும் அதே சமயம் அது விளையாட்டுத்தனமாக அதாவது குழந்தைத்தனமாக விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு குதூகலத்தையும் தரக்கூடிய யானையோட பிரம்மாண்டமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம ஒன்றிய உயிரினத்தில் பார்த்துடலாம். வாங்க. யானைகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் ஆல் இஸ் வெல் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வீட்டில் இருக்கிற கொசு, கரப்பான், கரையான், மூட்டைப்பூச்சி தொல்லைகளுக்கு தமிழகம் முழுக்க சிறப்பான முறையில் சொல்யூஷன் தராங்க ஆல் இஸ் வெல். பெஸ்ட் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் வீட்டு கிளீனிங் கூட ப்ரொஃபஷனலாக பண்ணித்தராங்க. அதோட தனியாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் கண்ட்ரோலில் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கவும் உதவி செய்கிறாங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அவங்களுடைய வெப்சைட்டுக்கோ நேரடியாக தொடர்பு கொண்டு பலனடையுங்க. நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள்லேயே மிகப்பெரிய விலங்கு எதுனா அது யானை தான். அதுலேயும் ஆப்பிரிக்க புதர் யானைங்கிறது கிட்டத்தட்ட 13 அடி உயரத்துக்கு மேலே வளரும். ஒவ்வொன்றுமே 11.5 டன் அளவுக்கு வெயிட்டில் இருக்கும். பொதுவாக ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானைன்னு 2 யானை தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அதான் இல்லை, ஆப்பிரிக்காலேயே 2 வகை யானை இருக்குது. ஒன்று ஆப்பிரிக்க புதர் யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க காட்டு யானை, அதுக்கப்புறமா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆசிய யானை. இந்த மூணுத்தில் இந்த ஆப்பிரிக்க காட்டு யானை இருக்குது பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே ஹைட்டு கம்மி, கிட்டத்தட்ட 7 அடி இல்லை 8 அடி தான் வளருமா. அதுலேயே நம்ம ஊர் ஆசிய யானைகள் பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட 10 அடி கிட்ட வளரும். அதோடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 டன் அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த 3 வகையான யானைகள் தான் உலகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இந்த ஆசிய யானைகள் இருக்குது பாருங்கள், இந்த ஆசிய யானைகளுக்கு கீழே ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய யானைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இலங்கை சார்ந்த யானை, இந்தோனேஷியாவை சார்ந்த யானைங்கிறதெல்லாம் தனித்தனியான வகையாக அதில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றுக்குமே அதை சார்ந்த குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்குது. யானை அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணு முன்னாடி விரியக்கூடிய யானையுடைய முக்கியமான பாகம் எதுனா அது அதோடைய தும்பிக்கை தான். தும்பிக்கை தான் யானையுடைய மிக முக்கியமான அடையாளம். கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட தசைகள் அப்படிங்கிறது அந்த ஒரு தும்பிக்கையில் இருக்குது. தும்பிக்கை இல்லாமல் யானைகளால் வாழவே முடியாது. தும்பிக்கைங்கிறது அதுக்கு உண்மையான ஒரு கைமறியாக செயல்படுது. அது யானைகள் மூச்சு விடுறதுக்கான மூச்சு குழலாக மட்டும் இல்லாமல் உணவுடைய ஸ்மெல்ல முகர்ந்து பார்க்கறதுக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் கூட தன்னுடைய தும்பிக்கையை அது பயன்படுத்துது. பொருட்களை தூக்கிறதுக்காக, மரங்களை தள்ளி விட்டு அதை பாதையாக மாற்றுறதுக்காக, இப்படி ஏகப்பட்ட வகையில் தும்பிக்கை அது பயன்படுத்துது. இந்த தும்பிக்கை யானைக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு வேர்க்கடலை எடுத்து நம்ம கையில் உடச்சி போடுற மாதிரி அந்த தும்பிக்கையால் யானைகள் அந்த வேர்க்கடலை உடச்சி கடலையை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை அதால் தூக்கி போட முடியும். அந்த அளவுக்கு தும்பிக்கை யானைக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, யானை குட்டிங்க பார்த்தீங்களா, நம்ம குழந்தைகள் கை சுப்புற மாதிரியே அதோடைய தும்பிக்கையை பயன்படுத்தி தும்பிக்கை சுப்போம். குட்டினோன்னு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ஒரு பெண் யானையுடைய பிரசவ காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷம், அதாவது 22 மாதங்கள் வரைக்கும் அது நீளம். ஏன் அவ்வளோ லென்த்தான பிரசவ காலம் இருக்குன்னா, குட்டியோட சைஸ் அப்படி கிட்டத்தட்ட 120 கிலோ வெயிட்டில் தான் பூமிக்கு என்ட்ரி ஆவார். இதுவே ஆசிய யானைங்கிறது தான் இந்த வெயிட், இதுவே ஆப்பிரிக்க யானைன்னா வெயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஒன்றும் இல்லை, 165 கிலோவில் தான் வேர்ல்டுக்கு என்ட்ரி ஆவார். அதே சமயம் ஒரு குட்டி யானை பிறந்த உடனேயே 20 நிமிஷத்தில் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிடும். அதுவே 2 நாளைக்குள்ளே தன்னோட கூட்டத்தோடு சேர்ந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து போகிற அளவுக்கு அதுக்கு தெம்பு வந்துடும். அப்படி ஒரு சர்வைவல் ஃபிட்னஸை யானைக்கு கொடுத்துருக்கு இயற்கை. இங்கிலீஷில் யானையை எலிஃபெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எலிஃபெண்ட்டுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா, யானையுடைய தந்தத்தை குறிக்கக்கூடிய ஐவரி அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் இந்த எலிஃபெண்ட்டுங்கிறது மறிவு வந்திருக்கு. அதே சமயம் யானைக்கு யானைங்கிற பேர் தமிழில் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, தமிழில் யானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த யானம் அப்படிங்கிறதுக்கு மரக்கலம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. மரக்கலம்னா போட்டுன்னு அர்த்தம். நாம் யானையை மேலேருந்து ஒரு ஏரியல் வியூவில் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய போட்டு மாதிரி, கடலில் மிதக்கக்கூடிய ஒரு போட்டு மாதிரி தெரியும். அதை குறிக்கிற விதமாக தான் யானம்ங்கிறதுலேருந்து யானை அப்படிங்கிறது மறைவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புலியோட குட்டியாக இருந்தால் பரல்னு சொல்லணும்னு புலியோட கதையில் பார்த்தோம்ல, அதே மாதிரி யானையோட குட்டியை நம்ம கன்றுன்னு சொல்லுவோம். பொதுவாக யானை அப்படின்னு சொன்னாலுமே ஆண் யானை, பெண் யானைக்குன்னு வகைப்படுத்தப்பட்ட பெயர்கள் தமிழில் இருந்திருக்கு. பழந்தமிழில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பெயர்களில் யானையை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். வாரணம், இபம், தும்பி, வல்விலங்கு, தந்தாவளம், கரி, மாதங்கம், நாகம், கரேனு, போதகம், தந்தி, ஒருத்தல், பூட்கை, மந்துமா, சிந்திரம்னு இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இதில் ஒரு சில பழந்தமிழ் யானை பெயர்கள் இன்னைக்கும் மற்ற மொழிகளில் மருவி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
யானைகள் ஒரு நாளைக்கு 15 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து போவோம். இப்படி இவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ மணி நேரம் சாப்பிட்றதில் ஒரு யானை எவ்வளோ தான் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு யானைங்கிறது குறைந்தது 200 கிலோ உணவாவது சாப்பிடும். அதே மாதிரி 150 லிட்டர் தண்ணியாவது குடிக்கும். இப்படி தொடர்ந்து காட்டில் வெளியில் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது மேலே அதிகப்படியான வெயில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெயிலிருந்து யானைகள் எப்படி தப்பிச்சுக்குதுன்னா, தன்னுடைய தோலை பயன்படுத்தி தான் தப்பிச்சுக்குது. யானையோட தோளுடைய வெளிப்பகுதிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கடினமாக இருக்கும். அப்படி கடினமாக இருக்கக்கூடிய அந்த தோலில் ஏகப்பட்ட மடிப்புகள் இருக்கும். இந்த மடிப்புகளில் அதிகமான அளவுக்கு மழை நீர் தேங்கி இருந்து அந்த நீர்கள் மூலமாக யானை அதை குளிர்ச்சி அடைய வச்சுக்கும். மழை பெய்த சமயத்தில் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரை தன்னுடைய தும்பிக்கையால் எடுத்து அதை உடம்பு மேலே தெளித்து வெயிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கும். இப்படி நீரை உறிஞ்சது பாருங்க யானை, அதில் அதோடைய தும்பிக்கைங்கிறது அட் அ டைமில் கிட்டத்தட்ட 8 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் தண்ணியை உறிஞ்சி அதோடைய உடம்புல தெளிக்கிறதுக்கு உதவுது. நீர்நிலைனாலே யானைங்க ரொம்ப குஷி ஆகிடும். தண்ணியில் விளையாடுறதுன்னா யானைக்கு அப்படி ஒரு பொழுதுபோக்கு. விளையாடுறது மட்டும் இல்லை, அது நல்லாவே நீச்சல் அடிக்கும். நீருக்கடியில் தன்னுடைய அவ்வளவு பெரிய உடம்பை அவ்வளவு எடையையும் சுமந்துக்கிட்டு தன்னுடைய காலை பயன்படுத்தி அதால் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நீச்சல் அடிக்க முடியும். இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு எடையுள்ள யானைகளுடைய பாதங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டாக பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கும். பஞ்சு மூட்டை மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே கீழே கொண்டு போய் கையை வச்சிடாதீங்க, அப்புறம் உங்கள் கையை சுரண்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு மென்மையான பாதங்கள் யானைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு அவ்வளவு பெரிய உருவம் இருந்துமே பெரிய சத்தம் இல்லாமல் யானைகளால் நடக்க முடியும். அதே மாதிரி இந்த பாதங்களுடைய அமைப்புனால தான் அது எப்பேற்பட்ட சர்ஃபேஸ்லேயும் பேலன்ஸ் பண்ணி அதால் நடக்க முடியுது. அதனால் சீக்கிரத்தில் யானைகளால் இடறி விழவே முடியாது. இப்படி இடறி விழ முடியாத யானைகளுக்கும் எப்போவாவது ஒரு டைமில் கால் சறுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறமா பழமொழியாக மாறிச்சு, யானைக்கும் அடி சறுக்கும். சரி, ஏன் பாதங்கள் இதுக்கு இவ்வளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதங்கள் மூலமாகவும் யானைகள் ஒன்றுக்கொன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஏதாவது ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த அதிர்வுகளை தன்னுடைய பாதங்கள் மூலமாக யானைகள் உணர்றதுக்காக தான் இப்படி ஒரு அமைப்பை இயற்கை அதுக்கு கொடுத்துருக்கு. கம்யூனிகேஷன் அப்படின்னொன்று ஒரு மேட்டர் ஞாபகத்துக்கு வருது. யானைகள் மிகச்சிறந்த கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது யானைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக சர்வசாதாரணமாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். அது பிளிரல் மட்டும் இல்லை, பல வகையான சின்ன சின்ன சத்தங்கள் மூலமாகவும் ஒன்றுக்கொன்று கம்யூனிகேட் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடுதல் மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ணிக்குது. நாம் எப்படி ஒருத்தரை ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம்னா கை கொடுப்போம், கட்டி பிடிப்போம்ல, அதே மாதிரி யானைகள் ரொம்ப நாள் கழித்து இன்னொரு யானையை பார்த்துச்சு அப்படின்னா தன்னுடைய தும்பிக்கையை பயன்படுத்தி கை குலுக்கிக்கும், அதை பயன்படுத்தியே கட்டி பிடிச்சிக்கும். ஒரு சிலருக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவனுக்கு யானை மாதிரி ஞாபக சக்திடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒன்றும் சும்மா சொல்லலைங்க, யானைக்கு உண்மையிலேயே ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு அதுக்கு ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு உணவும் எங்கெங்கே இருக்குது, அதுக்கு போகும் வழிகள் எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் அதில் இருக்குது, அந்த ஆபத்துகள் வரும்போது என்ன செய்யணும், அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப வருஷம் ஆனாலுமே அதால் கூர்மையாக நினைவில் வச்சுக்க முடியும். அப்படி நினைவில் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அதால் கடத்த முடியும். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, மனிதர்களுடைய முகங்களையும் குரல்களையும் ரொம்ப துல்லியமாக யானைகளால் நினைவு வச்சுக்க முடியும். அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதை மறக்கவே மறக்காது யானைகள். இப்படி ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது மனிதர்கள் அப்புறம் ஒரு சில வகையான குரங்கு வகைகளை அடுத்து யானைகள் கிட்ட தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. மனிதர்களுடைய குரல்களை யானைகள் எந்த அளவுக்கு துல்லியமாக ஞாபகம் வச்சுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கென்யாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, யானைகளை வேட்டையாடக்கூடிய வேட்டைக்காரர்களுடைய குரல்களை பதிவு செஞ்சு அதை காட்டில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு ஒரு ஸ்பீக்கர் மூலமாக ப்ளே பண்ணாங்க. அந்த குரல்களை கேட்ட உடனே அந்த யானை கூட்டங்கிறது ரொம்ப அலர்ட் ஆகி ஒன்றுக்கொன்று துணையாக நின்று உண்மையிலேயே வேட்டைக்காரங்க வந்துட்டாங்களா, அவங்களுடைய வாசனை தெரியுதா இல்லையாங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய தும்பிக்கைகளை தூக்கி நுகர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. மனிதர்களுடைய முகத்தை நினைவில் வச்சுக்கக்கூடிய யானையுடைய அந்த குணத்தை வச்சு தான் யானையை பழக்கப்படுத்தவே செய்கிறாங்க. எப்படின்னா, அதுக்கு நாம் யானையை எப்படிலாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். யானைகளை சங்க காலத்திலிருந்து பல வகைகளில் தமிழர்கள் பிடிச்சிருக்காங்க. பயம்பு, வாரி, கெட்பி, அபதம், அவபாதம், வாரிபந்தம், வாசபந்தம், அணுகம்பந்தம் அப்படிங்கிற வகைகளெல்லாம் யானைகளை பிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பயம்பு முறையில் யானைகள் வழக்கமாக உணவு தேடி வரக்கூடிய வழிபாதையில், அதோடைய வலசை பாதையில் ஒரு பெரிய குழி தோண்டி அது மேலே மூங்கில் கட்டைகளை அடுக்கி அது மேலே மண்ணை போட்டு மூடி அந்த மண் மேலே யானைக்கு பிடித்த உணவுகளை விதை தூவி வளர்ப்பாங்க.
வரக்கூடிய யானைகள் அதில் ஏதோ உணவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட வரும்போது அந்த மூங்கில் உடஞ்சி குழிக்குள்ளே விழுந்துடும். அப்படி குழிக்குள்ளே விழும்போது அந்த யானையை கும்கி யானையை பயன்படுத்தி அதை பிடித்து வெளியில் கொண்டு வந்து அதை பழக்கப்படுத்துவாங்க. இதில் கெட்பி அப்படிங்கிற ஒரு முறைங்கிறது ஆரியர்கள் இங்கே யானையை பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு முறை. இந்த முறை வந்ததுக்கு அப்புறமா தான் யானை சார்ந்த வார்த்தைகளில் அதிகமாக வடமொழி சொல் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு வந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்குசம், யானையோட நாலு மாத குட்டியை சபலங்கம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ அங்குசத்துக்கு சங்க காலத்தில் என்ன பேர் அப்படின்னு கேட்குறீங்களா? கவை முள் அப்படிங்கிற வார்த்தை அதை குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி பிடிக்கப்பட்ட யானைகளை எப்படி பழக்கத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னா, யானைகள் பிடிபட்டதுமே அந்த யானையை கூண்டுக்குள்ள வச்சு ஒருத்தர் 5 நாளைக்கு உணவு தண்ணி இல்லாமல் தொடர்ந்து அடித்து துன்புறுத்துவார். அப்படி அடித்து துன்புறுத்துறவரை 5வது நாளில் இன்னொரு பாகன் வந்து அவரை அடித்து தள்ளி விரட்டி விடுவார். விரட்டி விட்டுட்டு அந்த யானை கிட்ட போய் அன்பா முத்தம் கொடுத்து அதுக்கு தேவையான உணவுகளை தருவார். இந்த மனிதன்தான் தன்னை காப்பாத்தனா அப்படிங்கிற புரிதலோட அந்த யானை அந்த மனிதனுடைய முகத்தை தன்னுடைய நினைவில் ஏற்றிக்கும். அப்புறமா அவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் கேட்கும். இப்படி தான் யானையை பழக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்படி யானைகளை பழக்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வேட்டையாடியும் சாப்பிட்ருக்காங்க நம்மளுடைய பழந்தமிழர்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய குறவர்கள் யானையை வேட்டையாடி சாப்பிட்டாங்கன்னும், அப்படி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அப்படி யானையிலேருந்து கிடைச்ச தந்தத்தை மலைக்கு கீழே கொண்டு வந்து அதை பண்டமாற்று முறையில் கொடுத்து நெல்லை எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது சங்கப்பாடலில் பதிவாயிருக்கு. தமிழகம் மட்டும் இல்லாமல் இலங்கையிலையும் அதிகப்படியான யானைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் கூட சங்கப்பாடல்களில் கிடைக்குது. யானைகளை பற்றிய பதிவுகள் சங்கப்பாடல்கள் முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. யானைகளை வீரத்தின் அடையாளமாக கொண்டாடினாங்க தமிழர்கள். அதுலேயும் யானையை வச்சு தனியாக ஒரு படைபலத்தையே உருவாக்கி வச்சுருந்தவங்கனா அது தமிழர்கள் தான். இப்படி யானை படைகள் கொண்ட அரசர்களுடைய வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோழ அரசனுடைய படைத்தளபதியாக இப்போ இருக்கிற இந்தோனேஷியாவுக்கு பொறுப்பாளராக இருந்த ஒரு சிற்றரசனுக்கு கீழே இருந்த யானை படையில் மட்டும் 60,000 யானைகள் இருந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 50,000 யானைகளுக்குள்ளே தான் இருக்குது. இப்படி போருக்கு மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கும் யானைகளை பயன்படுத்தினாங்க. யானை கட்டி போர் அடித்த ஊர் இது அப்படிங்கிற சொல்லாடலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யானைகளை பழக்கப்படுத்தி போரில் பயன்படுத்தக்கூடிய யுக்திங்கிறது அதிகமாக தென்னிந்தியாவில் தான் புழக்கத்தில் இருந்திருக்கு. இங்கேருந்து தான் அதுக்கப்புறமா அது வட இந்தியாவுக்கு பரவி இருக்கு. அதுக்கப்புறமா அங்கேருந்தும் தென்னிந்தியாவில் இருந்தும் மற்ற நாடுகளுக்கும் யானைகளை இங்கே பழக்கப்படுத்தி தான் கொண்டு போயிருக்காங்க. மற்ற நாடுகளுக்கெல்லாம் இங்கேருந்து தான் யானை போச்சு அப்படின்னா, அப்போ அங்கெல்லாம் யானை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானைகள் உலகம் முழுக்க இருந்துச்சு. ஆனால் அந்த ஒவ்வொரு வகையான யானைகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் அழிஞ்சே போச்சு. ஐரோப்பாவில் நார்த் அமெரிக்காவிலலாம் கூட ஒரு வகையான யானைகள் இருந்திருக்கு. ஆனால் அது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகத்திலிருந்து அழிஞ்சு போயிருக்கு. அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி தான் யானைகள் உருவாயிருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு 56-60 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போகணும். யானைகள் ப்ரொபோசிடியே அப்படிங்கிற ஒரு ஆர்டருக்கு கீழே வருது. இந்த ஃபேமிலி ஆர்டர் கிட்டத்தட்ட 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஒன்று. அதில் முதல்ல உருவானது இப்போ இருக்கிற யானை மாதிரியே கிடையாது. இந்த வகையில் கிட்டத்தட்ட 27 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எரித்திரியம் அப்படிங்கிற ஒரு விலங்கு இந்த பூமியில் உலாவியிருக்கு. அந்த எரித்திரியம் தான் இப்போ இருக்கிற யானைகளோட நேரடியான மூதாதையராக இருக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. இந்த ப்ரொபோசிடியா கீழே கிட்டத்தட்ட 150க்கும் மேலான விலங்கினங்கள் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு. மீதி இருக்கக்கூடிய விலங்கினங்களில் ஒன்று தான் எலிஃபேண்டினே. இந்த எலிஃபேண்டினை கீழே வர்றது தான் யானைகள். இந்த எலிஃபேண்டினை கீழே தான் ஐசேஜில் இருந்த மம்மோத்தெல்லாம் கூட வருது. நிறைய பேர் இந்த மம்மோத்தில் இருந்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யானைகள் பிரிஞ்சு வந்தது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. யானைகளுடைய ஒரு தூரத்து பங்காளி தான் மம்மோத். ஆனால் ரெண்டு பேருக்குமே மூதாதையராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த எரித்திரமுக்கு தான். இந்த எலிஃபேண்டினையில் பிரைம் லெஃபாஸ், பாலியோலாக்சடான், மெமத்தோஸ் இப்படி 3 வகையான விலங்கினங்கள் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறது ஆப்பிரிக்க யானைகளான லொக்ஸோடான்டா, ஆசிய யானைகளான எலிஃபஸ் அதில் நம்ம இந்திய யானையோட சயின்டிஃபிக்கல் நேம் என்னன்னா எலிஃபஸ் மேக்சிமஸ் இண்டிகஸ். இந்த மாதிரி இலங்கை யானைக்கு, சுமத்ரா யானைக்குன்னு ஒவ்வொரு யானைக்குமே ஒவ்வொரு சயின்டிஃபிக்கல் நேம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் என் வாய் சுலுக்கிக்கும். தும்பிக்கைக்கு அடுத்து யானைகளுக்கு ரொம்ப அழகு சேர்க்குற ஒன்று எதுன்னா, அது யானைகளுடைய தந்தம் தான். யானைகளுடைய தந்தம்ங்கிறது ஆக்சுவலாக யானைகளுடைய பல். நமக்கு முன்னம் பல் இருக்கும் இல்லையா, சிங்கப்பல்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி யானைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பல்லுங்கிறது நீண்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது.
அதுதான் தந்தமாக மாறுது. நிறைய பேர் இங்கிலீஷில் ஐவரி ட்ரேடு அப்படின்னா அது யானையோட தந்தம் தான், அதுக்காக தான் யானைகள் வேட்டையாடப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக மனிதன் உட்பட எல்லா பாலூட்டி விலங்குக்கும் இருக்கக்கூடிய பற்களில் ஐவரி கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இருந்தாலும் யானைகளுடைய தந்தம் தான் ரொம்ப பெருசாக கிடைக்குங்கிறதுனால, அதனால் நிறைய கலைப்பொருட்கள் செய்ய முடியுங்கிறதுனால தான் அதை அதிகமாக ட்ரேடுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த வணிகத்துக்காக பயன்படுத்துறதுனால தான் யானைகள் அதிகப்படியாக வேட்டையாடப்படுது. யானைகள் இந்த அளவுக்கு குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் தந்தத்துக்காக நடந்த வேட்டைகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய பேராசையினால் நடந்த நில ஆக்கிரமிப்புனாலையும் தான். மனிதர்கள் காட்டுக்குள்ளே அதிகமாக என்க்ரோச்மெண்ட் செஞ்சு அவங்களுடைய குடியிருப்புகளை உருவாக்க ஆரம்பித்தப்போ யானையுடைய வலசை பாதைகள் பாதிக்கப்படுது. இந்த வலசை பாதைனா என்னென்னா, ஒன்றும் இல்லை, யானைகளுக்கு உணவு எங்கே இருக்குது, அதுக்கு போகக்கூடிய வழி எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும். அதை தன்னுடைய தலைமுறை தலைமுறைக்கு சொல்லித்தரும்னு ஏற்கனவே பார்த்தோம்ல. அப்படி தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய அந்த பாதை தான் யானைகளுடைய வலசை பாதை. அப்படி யானையுடைய வலசை பாதையை ஆக்கிரமித்து மனிதர்கள் குடியிருப்புகளை உருவாக்கும் போது யானைகளுக்கு வேறு வழியே தெரியாமல் அந்த ஊருக்குள்ளே இறங்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்படுது. போகிற வழி மறிச்சு கிடக்கு, அப்போ எந்த வழியாக போகிறதுன்னு யானைகள் வழியை தேடும்போது தான் அது ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அது மனிதர்களுக்கும் யானைக்குமான ஒரு போராக மாறுது. இப்படி இட பற்றாக்குறையினால பல பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஊரை காட்டை மறித்து உருவாக்குறது நடக்கிறது ஒரு பக்கம்னா, தனி மனிதர்கள் அவங்களுடைய தேவைக்காக பல எஸ்டேட்டுகளையும் பல கட்டுமானங்களையும் காட்டுக்குள்ளே உருவாக்கும் போதும் யானைகளுடைய வலசை பாதை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு சில ஆன்மீக கட்டுமானங்கள் கூட இப்படி காட்டை மறித்து வலசை பாதையை தடுத்து கட்டிடங்களை எழுப்புகிறாங்க. இது யானையுடைய வலசை பாதையாக இருக்குது, அதனால் யானைகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ஒரு புகாராக எழுப்பி போராட்டத்தை முன்னெடுக்கும்போது நீதிமன்றமே நடுவில் புகுந்து, இல்லை இல்லை இது காடே கிடையாதுங்க, சாதாரண நிலம் தான் அப்படின்னு தீர்ப்பு வழங்குது. மனிதர்கள் வேணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது காடு கிடையாது நிலம்னு தீர்ப்பு வழங்கிக்கலாம், ஆனால் யானைகளுக்கு அந்த தீர்ப்பெல்லாம் படிக்க தெரியாதுங்க, அதுக்கு வலசை பாதை மட்டும்தான் தெரியும். இப்படி காடுகள் மறிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் காட்டை சுற்றி பார்க்க போகிறவங்க தூக்கி வீசி எறிகிற பாட்டில் ஓடுகள் யானையுடைய அந்த ரொம்ப மென்மையான பாதத்தை குத்தி சீல் பிடிச்சு கூட யானைகள் செத்துப்போகுது. அது எப்படிலாம் செத்துப்போகுது, அதனால் எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் உருவாச்சு, அந்த பாதிப்புகள்லேருந்து யானைகளை காப்பாற்றுறதுக்காக டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் எப்படிலாம் போராடினார் அப்படிங்கிறத நம்ம டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியோட கதையில் பார்த்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். யானைகள் மனிதர்களுக்கு அப்புறமா இறப்புக்கு ரொம்ப பெரிய மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விலங்காக இருக்குது. தன்னுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு யானை இறந்து போச்சுன்னா அந்த யானைக்காக ரொம்ப நேரம் துக்கம் அனுசரித்து அதுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு தான் போவோம். அதுலேயும் மனிதர்களுக்கு ஒருபடி மேலேயே போய் தன்னுடைய யானை கூட்டத்தில் ஒரு யானை மட்டும் இல்லை, காட்டில் எந்த ஒரு விலங்கு இறந்தாலுமே சப்போஸ் அது அதோடைய கண்ணுக்கு பற்றுச்சுன்னா, அந்த இறந்த விலங்கு யானை கூட்டத்தோடைய கண்ணுக்கு பற்றுச்சுன்னா அந்த விலங்குக்கும் கூடி நின்று இறுதி மரியாதை செலுத்திட்டு தான் போகும். அப்படி செலுத்திட்டு போயிட்டு மறுபடி திரும்ப வரும் வழியில் அந்த இறந்து போன விலங்குடைய எலும்பு கூடு மீந்து இருந்ததுன்னா அந்த எலும்பு கூடுக்கும் இறுதி மரியாதை செலுத்திட்டு தான் யானை அந்த இடத்த விட்டே கடந்து போகும். அந்த அளவுக்கு இறப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு யானை. இப்படி யானைகள் வாழும்போது ஒரு காட்டில் இருக்கக்கூடிய யானைகள்ங்கிறது தோராயமாக சராசரியாக 60-70 வயது வரைக்கும் வாழும். அதுவே பிடிபட்ட யானையாக இருந்தால் அது 80 வயது வரைக்கும் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யானைகள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் அது அழிவுலேருந்து நம்ம காப்பாற்றி ஆகணும். ஏன் நம்ம காப்பாற்றி ஆகணும்னா, காடுகளுக்கான உயிர் சூழலுக்கு அடிநாதமாக இருக்கிறதே யானைகள் தான். ஒரு யானை ஒரு நாளைக்கு 200 கிலோ அளவுக்கான உணவு சாப்பிடுது, அதுவே பல யானைகள் சேர்ந்தால் அது எவ்வளோ 1000 கிலோ உணவுகளாக இருக்கும். இவ்வளவு உணவுகளையும் காடுகளை ஒதுக்கி தான் அது சாப்பிடுது. அப்படி உணவுகளை தேடி காடுகளுக்குள்ள யானைகள் போகும்போது அது மூலமாக வளர்ந்திருக்கக்கூடிய செடிகள் ஒடுக்கப்பட்டு சூரிய வெளிச்சம்ங்கிறது நேரடியாக நிலத்தில் படுற மாதிரியான அமைப்புகள் காடுகளில் உருவாகுது. அது சின்ன சின்ன செடிகள் புல்லுலாம் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இப்படி புல்லும் செடிகளும் வளரும்போது சின்ன சின்ன உயிரினங்கள் அதை சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்குது. அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் அதை சாப்பிட்டு வளரும்போது அதை வேட்டையாடி வளரக்கூடிய மற்ற உயிரினங்கள் உருவாகுது, நல்ல செழிப்பாக இருக்குது. அது மூலமாக காடுகளுடைய உயிர் சூழலுக்கான சங்கிலிங்கிறது சரியாக செயல்படுது. அது மட்டும் இல்லை, யானைகள் அதிகப்படியாக அப்படி உணவை சாப்பிட்டு போகிற வழியெல்லாம் அதோடைய கழிவுகளை இறக்கிக்கிட்டே போகும்போது அதில் செரிமானமாகாத விதைகள் இருந்து அந்த விதைகள்லேருந்து அங்கங்கே மரங்களும் செடிகளும் கொடிகளும் படர்ந்து வளர்ந்து காடுகள் உருவாகிறதுக்கு காரணியாக இருக்கிறது யானைகள் தான்.
இப்படி யானைகளால் காடுகள் சரியான அடர்த்தியில் உருவாக்கப்படும் போது தான் அந்த காடுகள் இயற்கை சூழலை சமநிலைப்படுத்தும். அப்படி இயற்கை சூழல் சமநிலை ஆனால் தான் இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயம்ங்கிறது செழிக்கும். விவசாயம் செழித்தாதான் நாமெல்லாம் சாப்பிட முடியும். அதனால் நம்முடைய சோறுக்கும் யானைகள் உயிரோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி காலத்தில் தொட்டே, அதாவது வரலாறு காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே மனிதர்கள் குகையில் வரைஞ்ச ஓவியங்களில் யானைகள் தான் அதிகமான இடங்களை பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு அப்போத்திலிருந்தே யானைகளை ஒரு ஆச்சரியமாகவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மனிதர்கள். மகாபலிபுர சிற்பக்கலையாகட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்ட் கல்ச்சர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே யானைகளை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்படக்கூடிய கலை வடிவங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. கலையில் மட்டும் இல்லாமல் பல மதங்களுடைய முக்கியமான அடையாளத்தில் யானைகள் வச்சு பார்க்கப்படுது. இந்த மதத்தை பற்றி பார்க்கும்போது இன்னொரு மதத்தை பற்றி பார்க்கலன்னா எப்படி? யானை அப்படின்னு சொன்னாலே நமக்கு பயமுறுத்துகிற ஒரு வார்த்தை எதுனா அது மதம் தான். மதம் பிடித்த யானை பாகனை போட்டு மிதித்து கொன்னுச்சு அப்படிங்கிற விஷுவல்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மதம்ங்கிறது ஏன் யானைக்கு பிடிக்குது அப்படின்னா, பொதுவாக ஆண் யானைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அதனுடைய கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட சுரப்பிகள்லேருந்து மத நீர் அப்படிங்கிறது ஒழுகும். இந்த மத நீர் ஒழுகிற சமயத்தில் தான் அந்த யானைகளுக்கு மதம் அப்படிங்கிறது பிடிக்கும். இந்த மதம்ங்கிறது ஏன் யானைகளுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு சரியான சயின்டிஃபிக் ரீசன் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. பொதுவாக இது அந்த யானைகளுடைய பாலுணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு சைக்கிளாக இருக்குது. அதனால தான் அந்த யானைகள் அவ்வளோ ஆக்ரோஷமாக அது மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பொதுவாக பாலூட்டி விலங்கினங்களில் இணைக்கான உரிமையை நிலைநாட்டுறதுக்காக இரண்டு ஆண் விலங்குகள் ஒன்றோட ஒன்று சண்டை போடும். அப்படி சண்டை போடுற விதமாக தான் இந்த ஆண் யானைகளுடைய இந்த காதுகளுக்கும் கண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சுரபியிலிருந்து இந்த மத நீர் அப்படிங்கிறது ஒழுகுது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. ஆனால் அதை சப்ஸ்டான்ஷியல் பண்ணுற அளவுக்கு சயின்டிஃபிக்கல் ரீசன்ங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இப்படி யானைக்கு மதம் பிடிக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுறோன்னே அதுக்கு தெரியாது. கண்ணு முன்னாடி யார் இருக்கா என்ன இருக்குன்னே தெரியாது. தூக்கி போட்டு மிதித்து நசுக்கிறோம். அது தான் வளர்த்த பாகனாகவே இருந்தாலுமே தூக்கி பந்தாடிடும். குழந்தைத்தன்மையோட பார்க்கறதுக்கே ரொம்ப அமைதியான விலங்காக இருக்கக்கூடிய யானைக்கே மதம் பிடிச்சதுன்னா அதுக்கு என்ன பண்ணுறோன்னு அதுக்கே தெரியாதப்போ உலகத்திலே மிக மோசமான மிருகமாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பதவி மதம் பிடிச்சதுன்னா அவன் எப்பேற்பட்ட கொடுமைகளை செய்வான் அப்படிங்கிறத ஆப்பிரிக்க கண்டத்தில் உட்காந்துக்கிட்டு உலகையே அலற வச்சு புரிய வச்ச ஒருத்தருடைய கதையை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே.